பசிக்கிற மாதிரி இருக்கதாச்சு சின்னதா ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் செஞ்சு தரீங்களா? செய்யலாம், அவல் உப்புமா செய்யலாமா? ஆ செய்யலாம். சரி வாங்க போவோம். அவல் உப்புமாவுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம். எவல் உப்புமா? நான் வந்து இந்த அவல் சொன்னேன். ஓகே ஓகே. அவல் உப்புமா செய்யறதுக்கு அவல் வந்து எடுத்துருக்குறேன். இது லேசான அவல் தான், அது மெலிசாக இருக்கிறது. வெங்காயம், கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க செய்யறதுக்கு போதும். இப்போ செஞ்சிடலாமா? அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஏன் எண்ணெய் ஊற்றுறீங்க? கடுகு போட்டு தாளிக்கிறதுக்கு தான். எண்ணெய் ஊற்றுனா நான் சுட்டுற மாட்டேனா? ஒன்றை ஊற்றுனா நீ சுட்டுடுவ, அதனால தான் எண்ணெயை ஊற்றுறேன். அதுவும் ஏன் எண்ணெய் ஊற்றுறீங்க? ஒன்றை ஊற்றுனாக்கா வந்து கடுகு போட்டால் பொரியாது, எண்ணெயை ஊற்றுனா தான் பொரியும். ஓகே ஓகே. இப்போ செம காமெடி, எனக்கு திரும்பியே வரல. மொக்க போடுறா ஸ்டார்டிங்ல. மொக்க எப்படி போட முடியும்? ஐயோ தமிழ், தயவு செஞ்சு வாயை திறக்காத. வாயை திறக்காம எப்படி நான் அப்புறம் உப்புமா சாப்பிட்றது? நம்ம இனிமேல் இவள்கிட்ட வாயை கொடுத்தா நம்மளால மீட்க முடியாது. அதனால நம்ம அமைதியாக சமையலை பார்ப்போம். என்கிட்ட வாய் கொடுக்குற நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க. இவனுங்க ஆரம்பிச்சிட்டாளுங்க சண்டையை. இவளுங்க சண்டை இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோம். அப்புறம் நம்மளை உப்புமா செய்ய விட மாட்டாளுங்க. நம்ம நம்ம வேலையை பார்ப்போம், அவளுங்க அவளுங்க வேலையை பார்க்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸ்பூனே போடல, கடுகு மட்டும் தான் போட்டீங்க. சிம்பிளி வேஸ்ட். தேங்க்யூ. அவ அப்படிலாம் பண்ண ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பா. தெரியாம அவள்கிட்ட சொல்லிட்டேன், தமிழ் நீயும் வீடியோக்கு வந்து நில்றீன, அதனால தான் இந்த அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. நீ ஏன் கூப்பிட்ட? அவ அவ சும்மா இருக்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா? இப்ப கடுகு பொருந்திடுச்சு. கடலப்பருப்பு போட்டுக்கலாம். ஒன்று இடமா வந்தோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது வதங்கறதுக்காட்டி உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்கட்டா? வேப்ப மரத்துல இருந்து 15 இலையும் அரச மரத்துல இருந்து 15 இலையும் கீழே விழுந்துருது. அத கூட்டினா என்ன வரும்? ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஒரு காமெடி பொல்லன்னு பார்த்தா அது எங்க அம்மா இப்ப இருக்காது. பச்சை மிளகாய போட்டுக்கலாம். அவன் இந்த மேல மொக்க கம்பெனிலாம் அடிப்பா, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. இப்ப இது வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் வதங்கிறதுக்கு. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். இது நல்லா வதங்கிட்டோம். அதுக்காட்டி நம்ம வந்து அவளை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் தண்ணியில் போட்டு. ஏன்னா இது மெலிசா இருக்கிறதுனால டக்குன்னு ஊறிடும். ரொம்ப ஊற வச்சா குழப்பம்னு போயிடும். இதுலேயே ரெட் கலரில் ஒரு அவல் இருக்குல்ல, அதில் செய்யலாமா? அது செய்யலாம். இன்னும் நேரம் ஆகும், அது ரொம்ப நேரம் ஆகும், மொத்தமாக இருக்கும்ல அது. இதெல்லாம் மெலிசா இருக்கும், சூப்பராக வரும் அதில். ஒரு 5 நிமிஷம் இது இதுவாகும், ஊறட்டும். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து அவல் உப்புமா சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து இதை வந்து புழிஞ்சி இப்படி போட்டுக்கலாம்.
சீக்கிரமாவே ஊறிடுது. ஆமா, இது வந்து இதோட இது வந்து மெலிசா இருக்கும், அதனால சீக்கிரமா ஊறிடும். அந்த சிவப்பு இது பார்த்தோம்னா மொத்தமா இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆகும், அது அரை மணி நேரம் ஆகும். அது இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாமா? ஆ, சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம், எப்போனாலும் சாப்பிடுவோம். ஈஸியா செஞ்சிடலாம், நம்மளால 5 minutes ஒரு டிஷ் செய்ய முடியும்னா இதுதான். ஆமா, இப்போ ஒருத்தவங்க சீக்கிரமாக பசிக்குது, இப்போ ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வராங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாக்கா, அப்போ வந்து செய்யணும் அப்படின்னா இது டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் தான் சூடாக சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஆமாம், ஸ்நாக்ஸ்னால் இதை சொல்லலாம். அவள் மட்டும்தான் நம்ம வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும், இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க வேலை அதிகம் கிடையாது, அது கம்மி தான். உங்களுக்கு சுடலையா? இல்லை, எனக்கு சுடலை. இப்போ இதுக்கு தேவையானது உப்பு போட்டுக்கலாம். முன்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டேன், இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் அந்த மஞ்சள் கலரில் வரும். அப்படி கிடையாது, கொஞ்சம் அது நல்லாயிருக்கும், வெறும் வெள்ளையாகவே வேணும், அது ஒரு மாதிரி இருக்கும்ல. இப்போ பாருங்க, பச்சை கலரு, வெள்ளை, மஞ்சள், அது பார்த்து ஃபுல்லாக நல்லாமா சூப்பராக ரெடி வச்சு பாருங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன் மறுபடியும் எண்ணெய் ஊற்றுறீங்க? ஒன்றைய இல்லை, ஆயில். இப்படி தெளிவாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா விட்டுட்டு போகிறேன். எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். இதே மாரி வரணும்னா இதை இதுல ஒரு பிஞ்ச் அளவு கூட மாத்தாம நீங்க செஞ்சு பாருங்க, உண்மையாலுமே செமையா வரும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலும் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.